ரீசெண்டாக நம்ம சேனலில் ஏலியன்எக்ஸ் வர்சஸ் அல்டிமேட் ஃபார்ம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். அந்த வீடியோ இங்கேனும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் ஏலியன்எக்ஸை பீட் பண்ணுறதுக்கு அல்டிமேட் ஏலியன்எக்ஸால் முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொல்லியிருந்திருப்பேன். இங்கே கேள்வியே என்ன அப்படின்னா, அல்டிமேட் ஏலியன்எக்ஸ்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்றது தான். ஸ்டில் இது வரைக்கும் பென்டனில் அல்டிமேட் ஏலியன்எக்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டாக நம்ம பார்க்கவே இல்லை. இருந்தாலும் நம்ம ஊரில் இந்த அல்டிமேட் ஏலியன்எக்ஸை வச்சு நிறைய ஃபேன்மேட் தியரிஸ்லாம் உலாவிக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த அல்டிமேட் ஏலியன்எக்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் தாண்டி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அல்டிமேட் ஃபார்ம்ஸ்னா என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பென்டனில் அஃபிஷியலாக அல்டிமேட் ஃபார்ம்ஸ்னா என்ன அப்படின்றதுக்கு அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்பிளனேஷனே என்ன அப்படின்னா, ஒரு நார்மல் ஏலியனோட எவால்வுடான ஓஷன், ரொம்பவுமே எவால்வுடான ஒரு ஓஷனை தான் அல்டிமேட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக எல்லா ஏலியன்ஸுக்குமே அல்டிமேட் ஃபார்ம் அப்படின்றது இருக்கும். ஏலியன்எக்ஸுக்குமே அல்டிமேட் ஃபார்ம் அப்படின்றது இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையே என்ன அப்படின்னா, ஏலியன்எக்ஸ் அப்படின்றது ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். அந்த ஏலியனை எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்றது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு அல்டிமேட் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, அது எந்த லெவலில் இருக்கும், அதோட பவர் லெவல் எப்படி இருக்குன்றது யோசிச்சு பாருங்க. இவங்க அல்டிமேட் ஃபார்முக்கு கொடுத்துருக்கிற எக்ஸ்பிளனேஷன் வச்சு பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக அல்டிமேட் ஏலியன்எக்ஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்ட்ரேட் யூ உண்டா.